அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். காலேஜ் போகிற கேர்ள்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் உமன்ஸ், இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜோஸ் டைரி. இதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துலாம், நம்ம எல்லாருமே சாரி வியர் பண்ணும்போது கண்டிப்பாக சேஃப்டி பின் யூஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன தான் மேக்னட் பின்ஸ் வந்தாலுமே சாரியை வந்து டைட்டாக நம்ம வந்து கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி நம்ம பட்டு சேரீ எல்லாமே சாரி பின் வச்சு யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப டைட் ஆகிட்டு ஒன்றோட ஒன்று சிக்கிட்டு அந்த சாரியில் உள்ள த்ரெட் அப்படியே இழுக்கிற மாதிரி வந்துடும். சம்டைம்ஸ் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது கூட ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ இந்த டென்ஷன் இன்னுமே வேண்டவே வேண்டாம். இதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய இந்த மாதிரி எரேசர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எரேசர் எடுத்துட்டு அதை ஒரு சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்துட்டு அந்த சேஃப்டி பின்ல நல்லா மாட்டிட்டு நம்ம அதை வியர் பண்ணும்போது அந்த சேஃப்டி பின் சாரி கூட ஒன்றோட ஒன்று சிக்காது, நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்மளோட சாரீ வந்து குழந்தைங்க இழுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பின் வந்து மாட்டிட்டு சாரீ வந்து கிழிஞ்சு போகிறது கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன எரேசரை கட் பண்ணி நீங்கள் மாட்டும்போது அந்த சாரீக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஏற்படாது. இந்த எரேசர் மாட்டலை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு பாசியை கூட நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்பாஞ்சு வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து தேவையில்லைன்னு கீழே தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஸ்பாஞ்சை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு அதை திரும்ப நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த பீஸில் சென்டரில் நான் ஒரு ரப்பர் பேண்ட் வந்து டைட்டாக போட்டு விட்டுக்கிறேன். அடுத்ததாக அதே ரப்பர் பேண்டை அந்த ஸ்பாஞ்சோட மேல் பகுதியில் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் நான் ஒரு ஓரமாக அந்த கார்னரில் மட்டும் நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு டால் மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நம்ம கண் மூக்கு வாய் இது எல்லாமே நம்ம போட்டு விட்டுறலாம். ஸோ இது ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் தான். ஒரு காஃபி கப் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது உள்ள இதை லைட்டை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த பொம்மை வந்து அப்படி மேலே நிற்கிற மாதிரி. இப்போ வந்துட்டு இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹிஜாப் பின், சாரி பின், சேஃப்டி பின் இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட இடத்துலையும் போட்டு வச்சுருப்போம். ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே அவசரமாக நம்ம வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல எங்கேயாச்சும் இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கிறதுக்கு நம்ம மொத்தமாக ஒரே இடத்துல நம்ம சேஃப்டியாக இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்பாஞ்சில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேஃப்டி பின்னை வந்து நான் பேக் சைடில் நான் மாட்டி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். நம்ம ஈஸியாக நம்ம வெளியில் போகும்போது நம்ம எடுத்து கேரி பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி வெளியில் போயிட்டு வந்த உடனே ஈஸியாக நம்ம அந்த பின்னை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்சில் மாட்டி விட்டுடலாம். ஸோ பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் எப்போவும் போதும் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஃபேஷன் ஜுவல்லரி வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனால் வாங்கி யூஸ் பண்ணும்போது டக்குன்னு இது வந்து முறிகிறதுக்கு கூட சான்சஸ் இதுக்கு. ஸோ இது ரெண்டாக உடஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒன்றா ஒட்ட வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இது ஒரே ஒரு வழி பற்ற வைக்கிறது மட்டும்தான். அதே நேரத்தில் நம்ம இதை பற்ற வச்சோம் அப்படின்னா அதோட டிசைன் ரொம்பவே மாறி போயிடும், பார்க்குறதுக்குமே அசிங்கமாக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு ஒயிட் கலர் நூல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் ஜரி நூல் இருந்துச்சு அப்படின்னாலும் ஒயிட் கலர் ஜரிகை நூலை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நூல் எடுத்துகிட்டு நம்ம எந்த கார்னரில் அது விட்டு போச்சோ அந்த சைடில் வந்து நம்ம வெளியில் தெரியாத அளவு பின்னாடி நம்ம முடிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணி நம்ம கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். ஸோ பார்க்கும்போது எந்த வித்தியாசமே தெரியாது. ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம கூர்ந்து பார்த்தா மட்டும்தான் அது தெரியும். அதுவுமே அந்த நெக்லஸை நம்ம பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் நூல் கட்டியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இனிமேல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஜுவல்லரி உடஞ்சி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பட்டு சாரீ வியர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லாங்கான ஒரு ஜுவல் நம்ம வியர் பண்ணுவோம்.
ஆனால் ஒரு ஜுவல்லரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நீட்டாக இருக்கணும். அந்த ஜுவல்லரி வந்து ரொம்ப அங்கே இங்கே அசைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கே நமக்கு போதும் போதும் ஆயிரும். அதுவும் இல்லாமல் இதை நம்ம சரி பண்ணும்போது நம்மளுடைய சாரியில் உள்ள ப்ளீட் வந்து நமக்கு குழஞ்சி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து டபுள் சைட் டேப் எடுத்துக்கிறேன். ஒரு குட்டி பீஸை நான் கட் பண்ணிவிட்டு அந்த செயினோட அந்த ஓரங்கள்லாம் நான் நல்லா ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஒட்டிட்டு உங்களோட சாரியில் நீங்கள் அப்படியே நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அப்படியே நின்றுக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் குதி குதின்னு குதிச்சாலுமே அந்த செயின் வந்து அசையவே அசையாது. அதே நேரங்களில் நம்ம சாரியில் நம்ம எடுத்த ப்ளீட் வந்து எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லாமல் இருக்கலாம். நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம சாரீ கட்டுறது இப்போ வாட்ச் ஒர்க்கை தான் கட்டுறோம். ஸோ அதுவும் நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அது கட்டுறதுக்கே நமக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். அதுவும் நம்ம பட்டு சாரீ கட்டிட்டு நடக்கும்போது நம்ம கால்களில் பின் சைடு இந்த மாதிரி அந்த சாரீ வந்து மடங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மடங்கும் போது நம்மளுடைய இன்ஸ்கர்ட் வந்து வெளியில் தெரியும். ஸோ அதை பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு டபுள் சைட் டேபிளில் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்கர்ட்டில் நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அப்படியே அந்த சாரீ எடுத்துகிட்டு அது மேலே வச்சு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். இது நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸையுமே ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் இதனால் நம்மளுடைய சாரியுமே எந்த டேமேஜுமே ஆகாது. ஸோ என்ன தான் நம்மளுடைய சாரி வந்து மடங்கினாலுமே நம்மளுடைய இன்ஸ்கர்ட் வந்து வெளியில் தெரியாது அண்ட் நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஷூ வந்து புதுசாக வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு பின் சைடில் அதை ஓரம் வந்து நம்ம கால்களில் உரசி உரசி நமக்கு காலில் புண்ணு மாதிரி ஏற்பட்டுரும். நம்ம வந்து செருப்பு கடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பழைய சாக்ஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த சாங்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம செப்பல் வந்து கடிக்கவே கடிக்காது. நம்மளுடைய ஸ்கின்ல உரசி எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்தையும் ஏற்படுத்தாது. அதோடய எலாஸ்டிக் சைடு வந்து கட் பண்ணிவிட்டு அதை ஒரு சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. ஒரு டபுள் சைட் டேப் வச்சுட்டு அந்த இடத்துல நான் ஒட்டிக்கிறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு எந்த இடத்துல நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ அந்த இடத்துல நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். உங்களோட செப்பல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா பழகிறது வரை இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறமா நம்மளோட செப்பல் வந்து நல்லா லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டுட்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஷூக்கு மட்டும் இல்லை, நீங்கள் செப்பல் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக புது செப்பல் வந்து நமக்கு கால்களில் உராய்வு ஏற்பட்டு நமக்கு புண்ணு மாதிரி ஏற்படும். ஸோ அதனால் செப்பலில் வந்து எந்த இடத்துல நமக்கு உரசுமோ ஸோ அதே இடத்துல இதை வந்து நம்ம ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கால்களில் அந்த லெதர் வந்து கண்டிப்பாக டச் ஆகாது, அந்த சாக்ஸ் வந்து தடுத்துரும். இது மூலமாக நம்மளுடைய கால்களும் சேஃபாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸ் தான், ரொம்பவே பிடிச்ச டிப்ஸும் கூட. ஸோ நம்ம கண்களுக்கு வந்து காஜல் ஐலைனர் விடுவோம். விட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் சைடில் வந்து அந்த இழுத்தது மாதிரி போயிடும். ஸோ அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய கைகளை வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப கருப்பு கருப்பாக போயிடும். நீங்கள் ஒரு துணி எடுத்து தொடச்சிங்க அப்படின்னாலுமே சேம் இதே மாதிரி தான் போகும். இதை வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். உங்ககிட்ட மேக்கப் ரிமூவர் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்காது. அதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பட்ஸில் வந்து நல்லா நான் நினச்சி எடுத்துட்டு இப்போ வந்துட்டு அந்த இடத்துல நான் லைட்டாக நான் தொடச்சி எடுக்கிறேன் பாருங்கள். நம்ம லைட்டாக அதை தொடச்ச உடனேயே அதில் இருக்கக்கூடிய அந்த ஐலைனர் வந்து அந்த பட்ஸில் நல்லாவே ஒட்டிக்கிருச்சு. ஸோ அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக நீட்டாகிடுச்சு. நம்ம அவசரமாக வெளியில் கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நம்ம மேக்கப் ரிமூவராக கூட நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐலைனரை அப்படியே கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள். 2 நிமிஷம் கூட ஆகலை, நமக்கு 1 செகண்ட் தான் ஆச்சு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. சேம் அதே மாதிரி நம்மளோட லிப்ஸ்டிக்கையுமே இதே தேங்காய் எண்ணெய் வச்சு ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வர்றோம் அப்படின்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சோப்பு போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ப்போம். இனிமேல் அந்த டென்ஷனே தேவையில்லை. நீங்கள் தேங்காய் எண்ணெயை லைட்டாக ஒரு ஸ்பாஞ்சில் நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. லைட்டாக நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் எல்லாமே நம்முடைய ஸ்பாஞ்சிலே வந்துடும். ஸோ இதை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மேக்கப் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்ஷாலா நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.